வணக்கம் நட்பே, வெல்கம் டு சீக்ரெட் இன்சைட். இந்த ஒரு புதிய வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. தீரன் அதிகாரம் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் தகீஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த தகீஸை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிடிக்கப்பட்ட தகீக்களின் உண்மை வாக்குமூலத்தை வைத்த ஃபிலிப் மெடோஸ் டைலர் அப்படிங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி கன்ஃபஷன்ஸ் ஆஃப் தக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதினாரு. நாவலின் தோணியில் அமைந்துள்ள இந்த நூலை ஒரு வழிப்பதி கொள்ளையினின் ஒப்புதல் வாக்குமூலம் என்ற பெயரில் சந்தியா பதிப்பகம் வந்து தமிழில் வெளியிட்டது. இந்த புக்கில் சொல்லியிருக்கிற விஷயத்தை பற்றி தான் வந்து நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். என்னோட பேர் பாலா, நீங்கள் பார்த்துருக்குது சீக்ரெட் இன்சைட். இப்போ தான் இந்த சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்திக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலோடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்திய நிலப்பரப்பு என்பது ஒரே நாடாக மட்டுமல்ல, அது முற்றிலும் சிறிய அரசுகளாகவும் சிறிய சமஸ்தானங்களாகவும் சின்ன சின்ன ஜமீன்களாகவும் இருந்துச்சு. பிரிட்டிஷ் அரசு இத்தகைய பல வேற்றுமைகளை கொண்ட ஒரு நிலப்பரப்பை தனது காலனி ஆதிக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தி மொத்த நிலப்பரப்பையும் தனது ஆதிக்கத்தில் கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருந்த காலம் அது. நூற்றாண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவில் பயணம் மேற்கொள்வது என்பது உயிரை பணயம் வைக்கும் செயல். தக்கியின்ற கொடூர கொள்ளை கூட்டத்தின் அட்டகாசத்தினால பல மாநிலங்கள் இரத்த கலரியாயின, பல ஆயிரம் உயிர்கள் பறிபோயின. ஒற்றை வார்த்தை தான் ஆங்கிலேயர்கள் மட்டுமல்ல மொத்த இந்திய மக்களும் அப்பொழுது பயமுறுத்தி வைத்திருந்தது. சரி, யார் இந்த தகீக்கள் அப்படிங்கிற கேள்வி வந்து நம்மளுக்கு எழுமோ, அதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வந்து ஒரு பயணம் போகிறீங்க. நல்ல பயணம், நல்ல நினைவுகள், நல்லா போய்கிட்டுருக்கு. நடுவில் உங்களை மாதிரியே பயணம் செய்யும் சில மனிதர்களை பார்க்குறீங்க. அவங்க தங்களை உங்ககிட்ட வந்து அறிமுகம் செய்து கொண்டு உங்களோட வந்து துணையாக வருவதாக சொல்கிறாங்க. நீங்களும் அவங்க கூட இணைந்து உங்களோட பயணத்தை வந்து மேற்கொள்கிறீங்க. பயணத்தில் அவங்க ரொம்பவே அன்பாக நடந்துக்கிறாங்க. ஆடல் பாடல் என்று பயணம் வந்து ரொம்பவே ஹாப்பியாக மகிழ்ச்சியாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பொழுது சாஞ்சிடுச்சு, இரவு நேரம், ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்களும் அவங்கள நம்பி அதற்கு சம்மதம் தெரிவித்து அங்கே ஓய்வு எடுக்கிறதுக்காக உட்காடுறீங்க. எல்லோரும் பேசி கொண்டு இருக்கும்பொழுது அந்த குழுவின் தலைவன் தனது கூட்டத்தை பார்த்து புகையிலை எடுங்கள் அப்படிங்கிற சொன்ன அடுத்த கணம் அனைவரோட கழுதலையும் வந்து சுருக்கு கயிறு விழுது. 5 நிமிடத்தில் உங்களுடைய பிணைகள் மட்டும் அங்கே இருக்கு. உடனடியாக வேகமாக செயல்படும் அவர்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த பணத்தையும் நகைகளும் கொள்ளையடிக்கிறாங்க. நீங்கள் போட்டிருக்கும் உடைமைகளை கூட அவர்கள் விடுவதில்லை. உங்கள் நிர்வாணமான பிணத்தை ஏற்கனவே தோண்டி வைத்திருக்கும் குழியில் போட்டு மூடி விடுவார்கள். தக்கிகள் என்ற கொள்ளை கூட்டத்தை கைது செய்து சிறையில் அடைக்கும் ஒரு ஆங்கிலேய அதிகாரியிடம் ஒரு வயதான தக்கி வேலை பார்க்கின்றான். அவனுடைய வேலை தன்னுடைய பழைய சக தக்கிகளை ஆங்கிலேய அதிகாரியிடம் காட்டி தந்து தண்டனை வாங்கி தருவது. ஒரு நாள் அந்த தக்கி தனது ஆங்கிலேய அதிகாரியிடம் தனது கதையை சொல்ல ஆரம்பிக்கின்றான். மொத்த நாவலுமே அங்கு ஸ்டார்ட் ஆகுது. தக்கிகள் என்றால் அடிப்படையில் ஒரு ரகசிய கொள்ளை கூட்டம். அதிலும் தனது இறைகளை கொலை செய்வதை மட்டும் கடைபிடிக்கும் கொள்ளை கூட்டம். இவர்கள் மத வேறுபாடு அற்ற இனக்குழுக்கள். தங்களது கிராமத்தில் குறிப்பிட்ட காலம் வரை அமைதியாக வாழ்வார்கள். தங்கள் கையில் இருக்கும் காசு பணம் கரைந்து போன பின்பு தன்னை போல உள்ள சக தக்கிகளுக்கு செய்தி அனுப்புவார்கள். அனைவரும் ஒன்றாக கூடி விவாதித்து தங்களது குலதெய்வமான காளிக்கு படையலிட்டு குறி கேட்பார்கள். ஒரு தக்கி எந்த மதத்தை பின்பற்றினாலும் அவனை பொறுத்தவரை அவன் குலதெய்வம் காளிதான். குறி மற்றும் சரியான சகுலங்கள் கிடைத்தால் தங்களது வேட்டைக்கு கிளம்புவார்கள். கிட்டத்தட்ட இந்த அணியில் குறைந்தபட்சம் 50-100 தக்கிகள் இருப்பார்கள். பாடகர்கள், சமையல் செய்பவர்கள், எடுபிடி வேலை செய்பவர்கள், ஒற்றர்கள், கடைசியாக தங்கள் கொள்ளும் மனிதர்களை குழி தோண்டி புதைக்க உதவும் மனிதர்கள் என்ற பெரிய கூட்டமாக தான் கிளம்புவார்கள். தங்களை ஒரு சிப்பாய் மாதிரி மாற்றிக்கொள்வார்கள். நடை, உடை, பாவனை எல்லாவற்றையும் தங்களை மதிப்பு கூறிய மனிதர்களாக மாற்றி தோற்றமளிப்பார்கள். அப்பொழுது சாலைகளை பற்றி சொல்ல வேண்டும். சொல்ல போனால் அப்பொழுது இந்தியா என்ற தேசம் கிடையாது. பெரும்பாலும் சின்ன சின்ன அரசுகளும் பெரிய பெரிய ராஜ்யங்களும் தான் இருந்தது. இவை வந்து தக்கிகளுக்கு பெரிதாக உதவியது. பாதுகாப்பான ஆள் நடமாட்டமே இல்லாத சாலைகள் அவர்களின் அத்தனை கொலை கொள்ளைகளுக்கு உதவியது. கூட்டமாக பயணிக்கும் தக்கிகள் பெரிய நகரங்களை அடைந்தவுடன் நகருக்கு வெளியே கூடாரம் அமைத்து தங்குவார்கள். அதில் 4 அல்லது 5 பேர் மட்டுமே நகருக்குள் உளவு பார்க்க போவார்கள். நகரத்தில் அவர்களுக்கு உளவு சொல்ல வேறு தக்கிகள் இருப்பார்கள். அவர்கள் சொல்லும் பயணிகளை குறிவைத்துக் கொண்டு அவர்களிடம் சென்று பழகுவார்கள். அவர்கள் பயணத்தில் பாதுகாப்பு தருவதாக உறுதி தந்து அவர்களை தங்கள் பயணம்
பயணத்தில் இணைத்துக் கொள்வார்கள். ஆடல் பாடல் என்ற அவர்களை மகிழ்வித்து சரியான இடத்தில் சரியான நேரத்தில் அவர்கள் கையில் இருக்கும் சுருக்கு கயிறு உதவியோடு அவர்கள் கழுத்தில் டக்கென்று சுருக்கு போட்டு அந்த பயணிகளில் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் கதையை ஒரே நேரத்தில் முடிப்பார்கள். தக்கிகள் பெண்கள் மற்றும் குழந்தைகளை அதிகம் கொள்வதில்லை. முடிந்தவரை அவர்களை தங்கள் மனைவி மற்றும் பிள்ளைகளாக மாற்ற முயல்வார்கள். இதற்கு சம்மதிக்கவில்லை என்றால் அவர்களுக்கும் சுருக்கு கயிறுதான். இப்படி கொல்லப்பட்ட அனைத்து பயணிகளையும் தங்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி தோண்டி வைத்துள்ள குழியில் போட்டு புதைத்துவிட்டு தங்களது அடுத்த வேட்டையை தேடி கிளம்புவார்கள். இதுதான் தக்கிகளின் வாழ்வு. அவர்கள் கொலை செய்வதை பாவமாக பார்ப்பதில்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் அது மிகவும் புனிதமான பணி. இதற்கு தான் கடவுள் பூமியில் தங்களை படைத்தார் என்பது தக்கிகளின் எண்ணம். இந்த கதையை சொல்லும் தக்கி தான் ஒருத்தனே செய்திருக்கும் கொலைகளின் எண்ணிக்கை மட்டும் 750, இதில் 20 வருடம் ஜெயில் தண்டனைவார். இல்லைனா 1000 கொலைகளை நான் செய்திருப்பேன்னு சொல்லிட்டு சொன்னதான் இந்த புக்கில் வந்து பதிவிட்டிருக்கு. பிரித்தானிய வரலாற்று ஆசிரியர் மைக் டைஸ் என்பவர் மதிப்பீட்டின் படி 150 ஆண்டுகளில் 50,000 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்றாரு. மொத்த நாவலும் அந்த கதை சொல்லும் தக்கியின் பார்வையில் விதிகிறது. அவனது பெற்றோர்களை தக்கி ஒருவன் ஏமாற்றி கொலை செய்து அவனை தத்து எடுத்து வளர்க்கின்றான். இளைஞனாக மாறி அவனும் தக்கியாக மாறி தனது கொலை மற்றும் கொள்ளை தொழிலை தொடங்குகின்றான். அவன் வாழ்க்கை கதைதான் இந்த மொத்த நாவலும். அவன் செய்யும் முதல் கொலை, அவனது கொலையின் சாகசங்கள், அவனது வீரம், அவனது காதல் என்று வரலாற்று விதிகிறது. வாசிக்க வாசிக்க நமக்கு மனதில் பயம் கூடும். வரலாற்றில் இப்படி ஒரு இனக்குழு இத்தனை மனிதர்களை அழித்து அவர்கள் உடல்கள் கூட கிடைக்காமல் காணாமல் செய்துள்ளதை நினைத்து பார்க்கும் போதே பிரமிப்பாக இருக்கு. தக்கிகள் 1830களில் பிரித்தானிய அரசால் ஒடுக்கப்பட்டார்கள். முதலில் பெரின்கியா என்ற முக்கிய கொலைகாரனை பிடித்து அவனை அரசு சாட்சியாக மாற்றி அவனிடமிருந்து பல தகவல்களை பெற்று நூற்றுக்கணக்கான மனிதர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட இடத்தை கண்டுபிடித்தார்கள். பின்னர் பிரித்தானிய அரசு தக்கி மற்றும் வழிப்பதிவு ஒழிப்பு துறையை உருவாக்கி அதன் முதல் தலைவராக வில்லியம் என்றி ஸ்லீமன் நியமிக்கப்பட்டார். இவர் எடுத்த பெரும் முயற்சிகளாலே தக்கிகள் அழிக்கப்பட்டார்கள். தக்கிகளை ஒடுக்க பிரித்தானிய அரசு தக்கிகள் மற்றும் கொலைகாரர்களை ஒடுக்கும் சட்டத்தை 1836-48 இயற்றியது. வில்லியம் என்றி ஸ்லீமன் முதலில் பெரின்கியா கொடுத்த தகவலின்படி பிரபல கொலையர்களின் முக்கிய தகவல்களை கொண்டு ஆவண கோப்புகள் தயாரித்தார். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான தக்கி அமைப்பை சேர்ந்த கொள்ளையர்களை கைது செய்து பலருக்கு மரண தண்டனை அளித்தும் பலர் தூக்கிலிடப்பட்டும் இன்னும் பலர் ஆளில்லா தீவுக்கு நாடு கடத்தப்பட்டனர். பின்னர் பிரித்தானிய அரசாங்கம் இதை காரணமாக வச்சு குற்ற பரம்பரை சட்டம் கிரிமினல் ட்ரைப் ஆக்ட் 1871 அமுல்படுத்தினாங்க. ரொம்பவே கொடுமையான சட்டம் இது. இந்த சட்டத்தினால சாதாரண இந்திய மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு இந்த சட்டத்தை முற்றிலுமா ரத்து பண்ணாங்க. மொத்தத்துல தக்கிகளின் வரலாற்று என்பது இந்திய வரலாற்றில் இரண்டு பக்கங்களே. இந்த பக்கங்களை பற்றி அறிய இந்த புக்கு வந்து நம்மளுக்கு பெரிதா உதவுதுன்னு தான் சொல்லணும். இந்த புக்கில் வேற லெவல் சமூகம்லாம் இருக்கு. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த புக்கை பத்தின ஃபுல் ஸ்டோரி வேணும்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா வந்து இந்த புக்கை பத்தின ஃபுல் ஸ்டோரியும் வந்து நான் ஒரு தனி வீடியோல போடுறேன். அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.